திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளையும் திட்டப்பணிகளையும் தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மாதவரம் தொகுதியில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் திட்டப்பணிகள் குறித்தும் மாதவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்கள் நம்மிடையே பேசவிருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கடந்த 10 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் எல்லா துறையிலுமே தமிழ்நாடு வந்து பின்னோக்கி போயிருச்சு. திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறையும் வேக வேகமாக வளர்ச்சி பெறதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அந்த வகையில் மாதவரம் தொகுதியில் எந்த மாதிரியான வளர்ச்சிகள் நம்ம பார்க்கலாம்? மாதவரம் தொகுதி வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்து வர தொகுதி. கடந்த 10 ஆண்டு காலமாக அதுக்கு எந்த திட்டங்களையும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்படவில்லை. 2006 to 2011 அந்த திமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை மற்றும் துணை முதல்வராக சொல்லும் பாதுகாக்கப்பட்ட குடிநீருக்காக ஒரு 55 கோடி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒதுக்கி தந்தாங்க அப்பவே. ஆனால் 2011 செப்டம்பர் மாதம் விடப்பட்ட டெண்டர் இப்போ தான் அது முடிகிற தருவாயில் இந்த ஆட்சி வந்த உடனே அதற்கான எல்லா ஏற்பாடும் செய்து நாங்கள் அதை வலியுறுத்தி இப்போ தான் முடிகிற தருவாயில் இருக்குது. ஏறக்குறைய 90 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 5 மேல்நிலை தொட்டிகள் இப்போ தான் அதை வந்து வேகப்படுத்தி முடிக்கிறோம். 10 ஆண்டு காலமாக அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. 2-3 கான்ட்ராக்டர் பண்ணுறோம். நான் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியில் இருந்தபோது கூட அது சம்பந்தமாக பல முறை சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன். ஆனால் அவங்க முடிச்சிடுறோம்னு சொன்னாங்கன்னு முடிக்கவே முடிக்கலை. அதாவது ஒரு தண்ணீர் கொடுக்கறது கூட, பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கறது கூட, மக்களுக்கு கொடுத்து கூட அந்த ஆட்சியில் 10 வருஷமாக அவங்க கிடப்பில் போட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 1.5 வருஷத்தில் அதற்கான வேலைகள் வந்து இன்னும் 1-2 மாதங்கள் அது முடியிற தருவாயில் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத பாதாள சாக்கடை திட்டம் மாதவரத்துக்கு 2006 முதல்ல வந்து 9/6/2006 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வராக இருக்கிற இப்போ நம்முடைய தளபதியார் அவர்கள் அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக சொல்ல அங்கே ஒரு ஆய்வு நடத்தினார். அப்போ ஆய்வு நடத்த சொல்ல நாங்களாம் வந்து மாதவரத்திற்கு நான் அப்போ வைஸ் சேர்மனாக இருக்கோம் இது கொடுக்கணும் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னோடனே கடிதம் கொடுத்தோடனே அதுக்காக ஒரு 72 கோடி ரூபாய் ஒதுக்கி பாதாள சாக்கடை பண்ணாங்க. 3 பிரிவாக பண்ணாங்க மாதவரங்கிறது. 3 பிரிவாக பண்ணோன்னா அது மட்டும் பண்ணி அந்த 5 ஆண்டு காலத்தில் அதை முடிச்சிட்டோம். ஆனால் அதற்கப்புறம் விடுபட்ட பகுதிகளுக்கு கடந்த ஆட்சியில் ஒன்றுமே பண்ணலை. இப்போ அதற்கான முயற்சிகள் ஏற்பட்டு இப்போ வந்து அதுக்காக பாதாள சாக்கடை வந்து இங்கே இந்த மாதவரம் நகரத்து விடுபட்ட பகுதிகள் ஏறக்குறைய ஒரு 1416 தெருக்களில் இப்போ அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக அந்தந்த இது பேங்க்கில் வந்து ஃபண்டு வாங்கி அந்தந்த திட்டம் மூலமாக பண்ணுறதுக்கான வேலைகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களும் இது சம்மந்தமாக எங்களான்னு கேட்குறாங்க. நாங்களும் அதுக்கான ஆதாரபூர்வமான விளக்கங்களை தரோம். அதை ஏற்றுக்கிறாங்க. நடக்குது. ஏன்னா பாதாள சாக்கடைனா நீண்ட நாட்கள் நடக்கக்கூடிய திட்டங்கள். அதை ஏற்றுக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்காங்க. நிச்சயமாக. இதுக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. இப்போ வந்து ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர். ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு வரும்போது கூடுதல் பொறுப்பு ஒன்று வருது இல்லையா? நிச்சயமாக கூடுதல் பொறுப்பு. மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இதுக்கு வந்து இங்கே மாதவரத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்தாங்க. ஏறக்குறைய 50,000 பேர் கூடி மனுக்கள்லாம் கொடுத்தாங்க. அந்த மனுக்களில் வந்து மனு கொடுத்தவங்களை எங்கள் தொகுதியிலிருந்து நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை பேசினாங்க. அப்போ அவங்களாம் அந்த முதல்வரே பேசுறதை பார்த்து புலகாகி இதை அடைஞ்சாங்க. அது மீடியாவில் வந்தவுடனே நிறைய பேர் நீங்கள் வந்து கடந்த இந்த 1 ஆண்டு காலமாக வந்து நீங்கள் தலைமை செயலகத்திலேயே வந்து நிறைய பேர் அவர் பேரில் நம்பிக்கை வச்சு, மாண்புமிகு முதல்வர் மேலே நம்பிக்கை வச்சு அங்கே போய் மனு கொடுத்துருக்காங்க. நிறைய இதிலேருந்து முதல்வர் அலுவலகத்திலேருந்து அந்த தனிப்பிரிவுலேருந்து யாரெல்லாம் மனு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் மூலமாக விசாரிக்கிறாங்க. ஒரு நம்பரை கொடுத்து இது போல் நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க, இது இப்படி இருக்குதுன்னு விளக்கி சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியுது. இன்னொரு கதை என்னென்னா, இன்ஃபேக்ட் நான் வந்து கொடுக்குறேன் இல்லையா மக்கள் பிரச்சனை முதல் என்னையே கூட விசாரிக்கிறாங்க, என்ன இது போல் கொடுத்துருக்கீங்கன்னு. ஆமாம், உண்மையான இது. இது வந்து அதாவது அரசாங்கம் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று செயல்படுது அப்படின்ற ஒரு சான்றாக அமையுது. இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு இது போல் கேட்டாங்க, அதிகாரிகள் கேட்டாங்க, தனிப்பிரிவுலேருந்து ஃபோன் பண்ணாங்க, நான் இந்த பிரச்சனை போய் சம்மந்தமாக மனு கொடுத்துருந்தேன் கேட்டாங்க, நான் இது போல் சொல்லியிருக்கேன்னு எங்ககிட்டே சொல்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து அது வந்து எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் நிறைவேற்றிட முடியாது. ஏன்னா ஒரு சிலதுக்கெல்லாம் நேரங்காலம் வேணும்.
ஆனால் அதுக்காக வேலைகளில் அரசாங்கம் செயல்படுதுன்றது மக்கள் திருப்தியாக இருக்காங்க. சமீபத்தில் வந்து முகச்சிதைவு நோயால் தானிய அப்படிங்கிற ஒரு சிறுமியை பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து வீடியோ மூலியமாக முதலமைச்சருக்கு வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க, எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. முதலமைச்சர் சிறப்பு கவனம் எடுத்து அங்கே அந்த பொண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. உண்மை, என்னுடைய தொகுதியை சார்ந்த வீராபுரத்தை சார்ந்த பெண் தான் அது. அந்த அதாவது 3 வயசில் அந்த அம்மாவுக்கு அந்த நோயால் பாதிக்கப்பட்டாங்க. இதுவரை அந்த அம்மா அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட அவமானம் அசிங்கங்களுக்கு அளவே இல்லை. அது முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் முதல்வர் அதை கையில் எடுத்தோன்னே அவங்க அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தெய்வத்துக்கு மேலே முதல்வர் அவங்க பாராட்டுறாங்க. நாங்கள் தான் போய் பார்க்க சொல்லலாம். அதாவது அவங்க முகத்தில் வந்து நாங்கள் இதுவரையும் பல முறை போயிருக்கோம், பல உதவிகள் செய்திருக்கோம். இருந்தாலும் அவங்க சந்தோஷம் முதல்வரில் அவங்க வச்சிருக்கிற அந்த சந்தோஷம் வந்து எங்களால் நிரம்பி பார்க்க முடியுது. அதை பார்க்க சொல்ல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்வர் வந்து இதை வந்து கையில் எடுத்து அவங்களுக்கு வந்து அரசாங்கமே செய்யும் அப்படின்னு ஊக்கப்படுத்துறது எங்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது. நாங்களும் அது வந்து அந்த குடும்பத்துக்கு போதுமான நிதி ஆதாரம் மற்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பண்ணி கொடுத்துருக்கேன். இனிமேலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நாங்கள் பண்ணி தருவோம். அன்றைக்கி கூட பார்த்தேன், நான் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு 4-5 நாளுக்கு முன்னே. தலைவர் ஒரு படத்தை கடவுளுக்கு நேராக வச்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் அந்த இது அந்த வந்து முழு கிரெடிட் வந்து யாருக்கு போகணும்னா முதல்வருக்கு தான் போவோம். அவர் தான் எடுத்து கையில் எடுத்து பண்ணது. நாங்களாம் அவர் தர ஊக்கத்தினால நாங்களாம் போனோம். முதல்வருக்கு அந்த குடும்பம் வந்து, அது மட்டும் இல்லை, அந்த குடும்பம் மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் எங்கள் தொகுதிகள் மற்ற தமிழ்நாடு முழுவதுமே இது போல் ஒரு முகச்சிதால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு எப்போ 2.5 லட்சத்துக்கு ஒருத்தருக்கு தான் வருமா. அதாவது அதுவும் இந்த வயசில் முதல் ஆப்ரேஷன், இந்தியாவிலே இந்த முதல் ஆப்ரேஷன் அந்த மருத்துவமனை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து முதல்வருக்கு வந்து மக்கள் சாமானிய மக்களுக்கும் இது போல் முதல்வரோ பெரிய உதவி கிடைக்கதே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி போக சொல்ல கூட வீட்டை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் வந்தாங்க. வந்து அவங்களாம் கூட ரொம்ப சந்தோஷம், அவங்களாம் கூட நன்றி சொன்னாங்க. முதல்வருக்கு சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதனால் ஒரு ஐயோ நம்மளுடைய ஆட்சி மேலே முதல்வர் பேரில் ஒரு பெரிய நம்பிக்கை. நிச்சயம் அவர் வந்து சாதாரண ஆளுங்களையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய மனநிலை இருக்குது அப்படின்றது இந்த நிகழ்வு ஒரு சான்றாக அமைந்திருக்கு. சமீபத்தில் மே மாதம் அந்த சமயம் வந்து சென்னை மாமன்ற அலுவலகத்துக்கு நீங்கள் போய் வந்து கடந்த 10 வருஷம் ஆச்சு, மாதவரம் பகுதி வந்து சென்னை கார்பரேஷனோட இணைச்சு 10 வருஷம் ஆச்சு, இன்னும் இங்கே வந்து நிறைய குறைகள் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சென்னை மேயர் அவர்கள்ட்ட நீங்கள் வந்து கோரிக்கை வச்சுருந்தீங்க. அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஆமாம். இப்போ என்னங்க, 2011 இதெல்லாம் வந்து கார்பரேஷனில் 14 வார்டு இணைக்கப்பட்டது. என்னுடைய தொகுதியில் இருக்கிற கார்பரேஷனில் 14 வார்டு இருக்கு. நான் வந்து கடந்த முறை சட்டமன்ற எதிர்கட்சியில் இருக்க சொல்ல கூட இந்த பள்ளிகள் 14 வார்டில் இருக்கிற பள்ளிகள் வந்து இருக்கக்கூடிய 14 பள்ளிகள் இருக்கு. இன்னும் திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இருந்தது, பல முறை அவங்க எடுக்கலை. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வந்து கார்பரேஷனில் சேர்க்கணும், சேர்த்து கார்பரேஷன் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதற்கான வேலைகள் வேகமாக நடக்குது. அது வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறோம், முதல்வர் இதுக்கும் அமைச்சிருக்கும், மாண்புமிகு அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவரும் உடனே அதற்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கார். இது போல் அதே போல் இப்போது பாதாள சாக்கடை திட்டம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், அது மட்டும் இல்லாத நிறைய ரோடுகள் அதெல்லாம் போடாத இருந்தாங்க. இப்போ இந்த 1.5 வருஷ காலத்தில் நிறைய போட்டிருக்காங்க, எல்லாம் டிரான்ஸ்பிளண்ட்டாக நடக்குது, வேகம் நடக்குது. இன்னொன்று என்னென்னா, அதாவது எங்கள் தொகுதியில் புழல் ஏரியிலேருந்து வர உபரி நீர் எங்கள் தொகுதி வழியாக தான் போகணும். கொரட்டூர் ஏரி, அம்புத்தூர் ஏரி, மாதவர் ஏரி வழியாக தான் அதனுடைய உபரிநீர் போகணும், வெளியேறணும். இதனால் வந்து இங்கே நிறைய தண்ணீர் நீர் தேங்கி மழைக்காலங்களில் பெரிய பாதிப்பு உண்டாகிடுச்சு. கடந்த முறை முதல்வர் ஆனவுடனே 3 முறை வந்தாங்க. 2 முறை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்தாங்க, பார்த்தாங்க. 1 முறை வெள்ளமே இல்லாத நேரத்தில் அடுத்த ஆண்டு இந்த வெள்ளம் இந்த மக்களை பாதிக்கக்கூடாது, எப்படி திட்டங்களை வகுக்கிறதுன்னு அதிகாரிகளோடு வந்து திட்டங்களை வகுத்து அதற்கான வேலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் அதை வந்து எழுச்சியோடு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாத இங்கே நடக்கிற ஏரிகள், இங்கே இருக்கிற இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், இதெல்லாம் வந்து அவங்களே வந்து பார்த்தாங்க. பார்த்து வந்து வேலைகள் ஒழுங்காக துரிதமாக நடக்குதா, இந்த மழைக்காலத்துக்கு முன்னே முடிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் இது போல் பல பிரச்சனைகள் இருந்தது, நாங்கள் கார்பரேஷனில் எடுத்து சொன்னோம். கார்பரேஷனில் இருக்கிற அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகளும் கமிஷனர் உட்பட மேயர், துணை மேயர், இங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ்லாம் வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா மண்டலத்திலையும் ஆய்வு நடத்துகிறாங்க.
கமிஷனரே வந்து ஆய்வு நடத்துகிறார், தலைவருடைய முதல்வருடைய அறிவுரைக்கணுங்க ஆலோசனைக்கணுங்க ஆய்வு நடத்துகிறாங்க, குறைகளை கேட்குறாங்க, எந்தெந்த கவுன்சிலர் என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணணும்னு அதெல்லாம் மினிட்டில் பதிவு செய்து அது பிரகாரங்கள் திட்டங்களை வகுத்து அதுக்கான மக்கள் குறைகளை போக்குறாங்க தீர்க்குறாங்க. அதனால் ஒரு பெரிய நம்பிக்கையான இது இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய பதில்கள் மூலமாக உங்கள் தொகுதியை எவ்வளோ ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது, வாழ்க்கையில் சார். அடுத்த கேள்வியாக வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய துறைகள் இருக்குது, முதலமைச்சர் எல்லா துறைகளையுமே கரெக்டாக பார்த்துக்கிட்டு வர்றாரு. ஆனால் கல்வி சுகாதாரம் இந்த ரெண்டு துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான துறைகள், இதை வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து முதலமைச்சர் வந்து பார்த்துக்கிட்டு வர்றாரு, அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். இங்கே மாதவரம் தொகுதியில் வந்து கல்வி சுகாதாரம் மருத்துவம் இந்த துறை ரீதியாக என்ன மாதிரியான திட்டங்கள் நடந்திருக்கு? எண்ணும் எழுத்தும் என்ற ஒரு நிகழ்வு மாதவரம் தொகுதியில் தான் நடந்தது. அழிஞ்சிவாக்கம் பஞ்சாயத்தில் தலைவர் தான் வந்து தொடங்கி வச்சாங்க. கல்விக்காக, அதாவது வருங்கால சந்ததியினரை, வருங்காலம் இந்த மாணவர்களை வருங்காலத்தில் அவங்களெல்லாம் திறன்மிக்கவர்களாக அவர்களே சுய தொழில் செய்யக்கூடிய அளவர்களாக அந்த அளவுக்கு ஆக்க வேணும்னு நான் முதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து மாணவர்கள் மத்தியில் புழங்க சொல்ல அவங்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கத்தை தருது, நம்மளால் ஆக முடியும் ஒரு நம்பிக்கை வருது, அரசாங்க உதவியோடு இதெல்லாம் நம்ம ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாமே அரசாங்க வேலை மற்ற வேலை வாய்ப்புகளை தேடி செல்லாமல் சுய தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு இந்த நான் முதல்வன் என்ற இது திறன்மிக்க மாணவர்கள் ஆக்கணுன்ற அளவுக்கு இது நல்ல அளவில் கல்வியை கொண்டுட்டு போகிறாங்க. அதாவது நீங்கள் யங்கு, அதாவது உலகத்திலே இந்தியாவில் தான் 35% யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு அந்த இதெல்லாம் சொல்லுது. இந்த யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நல்ல முறையில் மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் அதே நேரத்தில் அவங்களும் வளர்க்கறதுன்றதில் நம்முடைய முதல்வர்களும் பிரமாதமான திட்டங்களை தீட்டி வர்றார். அது எல்லா செயலியும் மூலமாக மாணவர்கள் மத்தியில் இப்போ நாங்கள் சைக்கிள் கொடுக்குறோம், இப்போ ஒவ்வொரு இதுக்கும் மிதிவண்டி கொடுக்குற இடத்துல நாங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு வரோம். அது எல்லாமே தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, நாங்கள் இதை சொல்ல சொல்ல அந்த பிள்ளைங்க கையை தட்டுது, பெரிய வரவேற்பு அளிக்குது, அப்போது அவங்களும் இது சம்மந்தமாக விழிப்படைஞ்சு இருக்கிறாங்கன்னு தெரியுது. இது ஒரு நல்ல திட்டம். அது மட்டும் இல்லாத, இப்போ மாணவர்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் அரசாங்க பள்ளியில் கொடுத்த பெண்களுக்கு கொடுக்குறன்றார். அதை நாங்கள் சொல்ல சொல்லுவோம், அந்த பெண்கள் அந்த மாணவியர்கள்லாம் கையை தட்டுறது ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது. அதனால் எல்லாம் உணர்ந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது இந்த 7.5% முதல்ல மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும்தான் இருந்தது, மற்ற எல்லா சட்டக்கல்லூரி மற்ற பொறியியல் கல்லூரி எல்லாத்துக்குமே அது வந்தவுடனே அரசாங்க பள்ளியில் படித்தவங்களுக்கு, முன்னெல்லாம் வந்து அரசாங்க பள்ளியில் படித்தவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்காது, ஒரு சிலர் தான் போவாங்க. இப்போது அரசாங்க பள்ளியில் படித்து நம்ம இப்போ நல்ல நிலையில் வந்து இந்த நல்ல நிலையில் இந்த ஒதுக்கீடு மூலமாக உயரணுன்ற எண்ணம் மாணவர்கள் மத்தியிலும் இருக்குது, படிக்க வைக்கிற பெற்றோர்கள் மத்தியிலும் இருக்குது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நம்ம ஓரளவு நம்ம பின்தங்கி இருந்தாலும் நிச்சயமாக எல்லா துறையிலும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இப்போ கிட்டி இருக்குது. அதுக்கான திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பிரமாதமாக ரொம்ப அருமையான முறையில் வகுத்து கொண்டு வருகிறார். அது மக்களுக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 5 கையெழுத்து போட்டார். அதில் ஒரு முக்கியமான ஒன்று, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு தனித்துறையே உருவாக்கினாங்க. இப்போ அந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அந்த துறையின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள்லையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 10 முக்கியமான குறைகள் கோரிக்கைகளை வந்து பட்டியலிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படி மாதவரம் தொகுதியில் உள்ள அந்த முக்கியமான கோரிக்கைகள் குறைகள் நீங்கள் பட்டியலிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? ஒன்று சொல்கிறேங்க, அதாவது இது வந்த உடனே, இது வந்து பேப்பரில் முதலமைச்சர் இது போல் எழுதி கொடுக்கணும்னு வந்த உடனே மக்கள் வந்து நம்பிக்கையோடு எங்களோட இது எழுதி கொடுங்கன்னு மனுக்களே கொடுத்தாங்க. முக்கியமான, அதாவது எந்த ஆட்சியிலுமே இது போல் ஒரு 10 திட்டங்களை நீங்கள் கடந்த ஆட்சியில் நீங்கள் எப்பவுமே இது போல் யாருமே முதல்ல ஒரு 10 திட்டங்களை நீங்கள் கொடுங்க நான் நிறைவேற்றி தரேன்னு சொன்னதில்லை, முதன் முதலாக இவர் தான் அதை சொல்லியிருக்கார். அப்போனா அந்த 10 திட்டங்கள் ஒரு முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலுமே அது வந்து தொகுதிக்கு பூரண ஓரளவு மன நிம்மதியை நிச்சயமாக மக்கள் பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையே மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. கட்சி பேதம் பார்க்காம, ஆமாம், கட்சி பேதம் பார்க்காம எல்லாருக்குமே, ஈவன் நீங்கள் எடப்பாடியாருக்கு கூட எம்எல்ஏ என்ற முறையில் அவருக்கும் தான் செய்து தரப்படுறாரு, 10 கோரிக்கையை நிறைவேற்றி தரப்படுறாரு அவர் கொடுத்தா. அது போல் ஏடிஎம்கே எம்எல்ஏ கொடுத்தாலும் அதை பண்ணி தான் தரப்படுறாரு எங்களுக்கு. அதனால் எந்த அளவுக்கு இது அவருடைய சிந்தனை செல்கிறது என்பது இதுவே ஒரு சான்று. ஒரு முதல்வராக இருந்து எல்லாவற்றையும் எல்லாரையும் அனுசரித்து
எல்லா தொகுதி மக்களையும் எந்த முக்கியமான 10 கோரிக்கைகள் தாங்கன்றது இந்த திட்டம் வந்து அவ்வளோ அருமையான திட்டம். நான் கூட புலகாங்க இதை அடைஞ்சோம். அது சொல்லி முடித்த உடனே எங்களாண்ட குறைஞ்சது ஒரு 50-60 கோரிக்கை வந்தது, இதை நீங்கள் எழுதி கொடுக்கணும்னு. பட் முக்கியமான 10 கோரிக்கைகளை நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இது நிறைவேறணும்னு மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அது மூலிமா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருது. இப்போ நீங்கள் மாதவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாதவரம் வந்து முதல்ல வந்து 2011 இந்த தொகுதி உருவாக்கப்பட்ட போது 276,080,000 ஓட்டு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 470,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனால் பெரிய வளர்ச்சி, அதாவது செகண்டு லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூன்சி மாதவரம் தொகுதி தான். சோழிங்கநல்லூருக்கு அப்புறம் இது தான். இது பரப்பளவும் அதிகமாக உள்ள தொகுதி. அதனால் தேவைகள் இருக்குது. இந்த 10 தேவைகளை வந்து எழுதி கொடுங்கன்னு சொன்னது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எங்களுடைய இமேஜ் என்ஹென்ஸ் ஆகிருக்குதுன்னு தான் சொல்லணும். இது என்னென்ன இதுன்னா, இப்போ இன்னும் குறிப்பாக எடுத்துக்கணும்னா, பெரிய அளவில் வேகமாக வளர்ந்து வர இந்த தொகுதிக்கு இங்கே மாதவரத்திலிருந்து ஜிஎன்டி ரோடு ஒன்று போகுது, கல்கட்டா ரோடுன்னு சொல்லுவாங்க. அது போக சொல்ல ஒரு 3-4 இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகி பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது கடந்த முறையே நான் சட்டமன்ற உறுப்பினரை எதிர்கட்சியில் இருக்க சொல்ல நான் இதில் பேசினேன். இது மட்டும் பேசலை, மாதவரத்தை மட்டும் பேசலை, மதுரவாயிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர், அதே போல் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போனாலும் காலதாமதம் ஆகுது, பிரயாணம் பண்ண முடியல, 2-3 hours ஆகுது, சில நேரங்கள் அதிகமாக கூட கூடுதலாகுது, ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு பேச சொல்லும். அதுக்கப்புறம் நகாயை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி எதிர்கட்சியாக இருக்க சொல்ல நகாயை கான்டாக்ட் பண்ண 1,800 crore ஒரு எலிவேட்டடு பிரிட்ஜு மாதவரம் ரவுண்ட் டவுன்லேருந்து சோழவரம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னோம். இப்போ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் பட்டாவாக இருந்த சோழவரத்தில் ஒரு சில சர்வே நம்பர்லாம் பட்டாவாக இருந்து 50-60 போகிறது. இப்போ ரீசெண்டாக அந்த அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் பட்டா இல்லை, ஏரி எதுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஒரு 400-500 குடும்பங்கள் முறைப்படி கட்டப்பட்ட, இப்போ அனுமதி வாங்கி கட்டப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அதை வந்து ஒழுங்காக ஆய்வு செய்து சரியாக நீங்கள் பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் 3வது வந்து எருமட்டிப்பாளையத்துலேருந்து அவங்க வந்து எருமட்டிப்பாளையம் திருவள்ளூர் போகணும்னா சோழவரம் வந்து ரெட்டில்ஸ் வந்து இப்படி தான் போகணும். ஏறக்குறைய ஒரு 25 kilometers சுற்றிக்கிட்டு போகணும். இப்போ எருமட்டிப்பாளையிலேருந்து அலமாதிக்கு ஒரு பாதை போகுது, அதை வந்து சீர்படுத்தி கொடுத்து நடுப்புற ஒரு கெனால் வருது சோழவரம் ஏரிக்கு, அந்த கெனாலில் ஒரு பிரிட்ஜு கட்டி நீங்கள் கொடுக்கணுன்னு அது ஒரு 3வது கோரிக்கையாக போட்டிருக்கோம். இந்த மாநகராட்சி பள்ளிகள், இந்த மாநகராட்சியில் இதில் இருக்கிற திருவள்ளூர் இதுலேயும் இருக்குது, அது நான் ஏற்கனவே பண்ணிட்டு அது முடிகிற தருவாயில் இருக்குது. இது இருந்தாலும் அது பள்ளிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும்னு அதையும் நம்ம பண்ணித்தரணும்னு பாதாள சாக்கடை திட்டம் விரைவுபடுத்தி தரணும். ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம், ஏன்னா நிலத்தடி நீர் அதிகமாக பாதிக்கப்படுது, அதனால் வந்து பாதாள சாக்கடும் விடுபட்ட ஒரு 1,416 தெருவுக்களுக்கு ஏற்படுத்தி தரணும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தரணும்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பல கோரிக்கைகள், 10-11 கோரிக்கைகள் வச்சுருக்கேன். மனுவும் கொடுத்துட்டேன், கலெக்டர் கொடுத்துட்டோம். அது நிச்சயமாக அதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்கேங்க. சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க மாதவரம் தொகுதி வந்து தமிழ்நாட்டிலே 2வது மிகப்பெரிய தொகுதி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து மக்கள் எல்லாரையுமே பார்த்துருப்பீங்க, பெரியவர்கள் சிறியவர்கள் மாணவர்கள்னு சொல்லி எல்லார்ட்டையுமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்கிற பதிலே தெரியுது, நீங்கள் உங்கள் தொகுதியே வந்து கைக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது அவங்க வந்து முதலமைச்சர்களுடைய செயல்பாடுகளை அவங்க எப்படி பார்க்குறாங்க, நீ உங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க அவங்க முதலமைச்சர்கள் செயல்பாடுகள் பற்றி? அதாவது கடந்த 5 ஆண்டுகள் அந்த எடப்பாடி ஆட்சியில் வந்து மக்களுடைய கோரிக்கைகள்லாம் எடுக்கப்படவே இல்லை. ஆனால் மக்களை தேடி நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்வர் ஆவறதுக்கு முன்னே கோரிக்கை மனு வாங்குறதெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவங்க கொடுத்தாங்க. அது இல்லாத அந்த பெட்டிஷன் மேலே அந்த வந்து துறை வாரியாக அவங்க எடுக்கிற நடவடிக்கை வந்து மக்களை வந்து விசாரிக்கிற போது ஒரு பெரிய நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ புதிய திட்டங்கள், இப்போது நான் முதல்ல 3 கையெழுத்து போட்டார். முதல்ல வந்து பெண்களுக்கு இலவச பஸ் வசதி, அப்புறம் ஆவின் பால் வந்து விலை குறைப்பு, இப்படி போட்ட உடனே பெண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சாதகமாக இருந்தது. அவங்க குடும்ப செலவில் பெரிய சிக்கனமாக்கி, அது மட்டும் இல்லை எப்போ வேணால் பெண்கள் வந்து முக்கியமாக வெளியே வராத பெண்கள்லாம் கூட இப்போது சாதாரணமாக கோயம்பேட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போகிறாங்க. அதெல்லாம் வந்து பெரிய அளவில். அதனால் அது மட்டும் இல்லாத இப்போ இந்த 10
தொகுதி 10 கோரிக்கை கொடுங்கன்னா இதெல்லாம் கூட நம்பிக்கை இன்னும் இந்த ஆண்டு இந்த 10 கோரிக்கை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது நிறைவேற்றப்படுத்தணும். அடுத்த ஆண்டு ஒரு 10 கோரிக்கை, அதுக்கு அப்புறம் ஒரு 10 கோரிக்கை. அதிகமாக கூட ஆகலாம். நம்மளுடைய ரெவன்யூ லெவல் இப்போ ஓரளவு வருமானம்லாம் இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தால் கூட பண்ணணும்னு அரசாங்கம் நம்ம மாண்புமிகு முதல்வர் நினைக்கிறத மக்கள் ரொம்ப நம்பிக்கையோடு எதிர் பார்க்குறாங்க. நிச்சயமாக அவர் பேரில் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு இது பண்ணுறாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த பெண்களுக்கு இந்த மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, மாணவர் பள்ளி கல்லூரியில் சேர்ந்து 1000 ரூபா, அது மட்டும் இல்லாத இந்த நான் முதல்வன் திட்டம்லாம் இன்றைக்கி தெரியாதுங்க. இன்னொரு 5-10 ஆண்டு காலகட்டத்தில் எத்தனை முதலாளிகளை தமிழ்நாட்டில் அது உருவாக்கப் போகுது, எவ்வளோ மாணவர்களை வந்து அவர்களுடைய சுய தொழிலை செய்ய அது உருவாக்கப் போகுது, எந்த அளவுக்கு அவர்களெல்லாம் திறன்மிக்கவர்களாக ஆக்கப் போகுதுன்றது அது அப்போ தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ தான் எதிரொலிக்கு, அப்போ தான் தெரியும். இதெல்லாம் இப்போல்லாம் நம்ம முதல்வர் வந்து ஒரு பெரிய அடித்தளம் அமைச்சு கொடுக்குறார் ஒருங்கால தமிழ்நாட்டுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா துறையிலுமே என் மாணவர்கள் மட்டும் இல்லை, கல்வித்துறையில் மற்ற இது PWDயில் ஏரிகளை நீர் மேலாண்மை, அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற வெள்ளத்தால் பாதிக்கப்படுற அந்த மக்களுக்கு மறுபடியும் அந்த பாதிப்பு வரக்கூடாது, அவங்க துன்பப்படக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாத இப்போ நீர்நிலைகளை எல்லாம் வந்து கோர்ட்டு மூலிமா இப்போ அகற்றணும், அவங்களுக்கெல்லாம் வாழ்விட இது மூலிமா ஸ்லம் கிளியரன்ஸ் மூலிமா வீடுகளை கட்டித்தரணும்னு எல்லா துறையுமே இன்னொன்று நம்முடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும்னு 3700 ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கிற கலாச்சாரத்துக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமெல்லாம் தமிழர்களாம் அந்த காலத்திலே நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்னு எடுத்து சொல்கிறது. இப்படி எல்லாத்துலேயுமே எல்லா துறையிலுமே நம்முடைய முதல்வர் வந்து அதை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறாங்க ஜனங்க. இவ்வளோ பெரிய இது வந்து வெளிக்கொணர்றது வந்து அவர் அரசினுடைய முக்கியமான இது இல்லையா? அதை நம்ம முதல்வர் அவர்கள் மிக அருமையாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் நம்பிக்கை வந்து படிப்படியாக ஒவ்வொன்றும் ஒன்றுமே இல்லாத செய்யாத ஒரு ஆட்சி இருந்த காலத்தில் அவங்க வேதனைப்பட்டது போ, இவ்வளோ செய்கிறாரு, இவ்வளோ விவகாரங்கள் இருக்குதே, செய்ய செய்ய தான் இவ்வளோ விவகாரங்கள் இருக்குதே அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதனால் மக்களுக்கு தெரியுது, மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. விமர்சனம் பண்ணலாம் எதிர்கட்சி, அதெல்லாம் அவங்க அரசியலுக்காக பண்ணுறதில்ல. ஆனால் நிச்சயமாக ஒரு நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நல்லாட்சி மூலமாக நிச்சயமாக மக்கள் வந்து ஓவராலாக கண்ணுக்கு தெரியாமலே அவங்க பயனடைவது அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க உணர சொல்ல தான், அதனுடைய இது உணர சொல் தான் அவங்களுக்கு தெரியுதெல்லாம் நம்முடைய தலைவர் முதல் மாண்புமிகு முதல்வர் மூலமாக கிடைக்கப்பட்டதுன்னு தெரியும். உங்களுடைய பதில்கள் மூலமா அரசியல் மீதும் உங்க தொகுதி மீதும் எவ்வளவு பேரார்வம் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது எங்களுக்கு. சந்தோஷம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து